இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை போய் விளையாட போகிறோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரும்பாக்கம்ல இருக்குது, வைஷ்ணவ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த க்ரீனாக இருக்க சொல்லிட்டு ஸ்னூக்கர் கிளப்பு ஒரு பில்லியர்ட்ஸ் கேம் போய் விளையாட போகிறோம். ஸோ நான்லாம் பில்லியர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆடுவேன். ஸோ அது எப்படிலாம் ஆடுவோம் போயிட்டு உள்ளே போய் பார்ப்போம். அப்படி தான் சொல்லுவோம் பார்ப்போம். வாங்க பை உள்ளே போய் விளாடுவோமா இன்னைக்கு? ஆ வாங்க, உங்களுக்காக தான் நாங்கள் சிறப்பாக வந்துருக்கோம். தலைவரே வணக்கம். ஸோ அவர் தான் மிஸ்டர் பாபு பாய். ஓகேவா, இங்கே வந்து வெறும் விளையாட மட்டும் இல்லாமல் நல்லா சூப்பராக சாப்பிட்லாம். பாபு பாய்லாம் சாண்ட்விச் வேறு லெவலில் போட்டு விடுவோம்ல. ஏ எல்லா கேம்ஸும் விளையாடுவோம். கேம்ஸா? பில்லியர்ட்ஸ் மட்டும் தானே? ஸ்னூக்கர் விளையாடுவோம். பாய் வணக்கம். பாய் சூப்பராக இருக்கேன். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இதுதான் வந்து அந்த க்ரீன் ஆர்க்கர் பிளேஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்னூக்கர் போர்ட்ஸ்லாம் இருக்குது. நான் ஆல்ரெடி வீடியோலாம் எடுத்துட்டேன், அப்படியே அதுவும் போடுறேன். இப்போ நம்ம போய் அப்படியே ஒரு கேம் விளாடுவோம். பை விளாடுவோம் ஒரு கேமு. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன விளாட இப்போ நம்ம வந்து என்ன விளாட போகிறோம்? இப்போ நம்ம வந்து என்ன எடை என்னடா இது? இப்போ நம்ம என்ன விளாட போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்னூக்கர் கேமு. ஸோ இதுதான் அந்த ஸ்னூக்கர் கேம். அப்படியே என்னோடய வேறு லெவல் வெறித்தனமான பிளேயர் பார்க்க போகிறீங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியர்ட்ஸ் போர்டுன்னு சொல்லுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் மேட்லாம் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னூக்கர் கேம். இதுக்கு பேர் கியூன்னு சொல்லுவாங்க. அப்படியே உங்களுக்கு கிட்டேருந்து காட்டுறேன். இந்த கியூ வச்சு தான் வந்து நம்ம இந்த ஸ்னூக்கர் கேமே விளாடுவோம். இப்போ ரெட் பால் இருக்கும், அதுக்கப்புறம் கலர் பால்ஸ் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு கேரம் மாதிரி தான். இதுதான் கியூ பால். இந்த கியூ பால் வச்சு தான் நம்ம வந்து எல்லா பால்ஸும் வந்து உள்ளே போடணும். அப்படியே வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்சி நீங்க வந்து ரெட் கலர் பால் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கலர் பால்ஸ் போடணும் ஒரு கலருக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு ஸோ பிளாக் போட்டோம்னா இருக்குது ஹையஸ்ட் பாயிண்ட் பிளாக் தான் ஸோ இதுக்கு 7 பாயிண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி கேம் நல்லா சுவாரஸ்யமாக விரிவிப்பாக போவோம். இது வந்து ரொம்ப பெரிய காஸ்ட்லியான கேம்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு 4 பேராக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 100 ரூபீஸ் பர் ஹவர்னால் நீங்கள் 4 பேர் ஷேர் பண்
ஸோ சும்மா ஒரு ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ளூ கலர் பால் போட போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஆடும்போது நிறைய பால் போகாமல் இருக்கும். அந்த பால் உள்ளே போடுறது தான் நம்ம மெயின் கண்டென்ட் ஆஃப் த மேட்டர் ஆஃப் திஸ் பிளேஸ். சரி, நம்ம ஒரு ஒரு பால் விளையாடும் போதும் பக்காவாக உள்ளே போட்டு நம்ம ஃபுல் மைண்டை ஃபுல் ஃபோக்கஸாக விளையாட மட்டும்தான் அந்த கேம் விளையாட முடியும். ஸோ இதுதான் வந்து ஸ்டூக்கர் சொல்லுவாங்க அந்த பேர். நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே பூல் கேம் போவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பால் போடுறோமோ அந்த பால் தான் கண்டினியூஸாக ஆடணும். இந்த கேம் வந்து நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய பேர் விளையாடுவாங்க பூல் கேம் சொல்லிட்டு. கேம்குள்ளே போவோமா? சரி வாங்க, ரொம்ப நாள் பேசக்கூடாது, கேம்குள்ளே போயிடுவோம். இருக்கு. ஸோ இங்கே முக்கால்வாசி எல்லாமே இங்கே தான் சாப்பிடுவாங்க, விரும்புவாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இங்கே எல்லாமே நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது.
வச்சுருவேன் போட்டாக்குள்ள. 1 hour வந்து மீடியம் டேபிள் வந்து 100 rupees, ஸ்டாண்டர்ட் ஆனீங்கன்னா 160 rupees. இதுதான் பேக்கில் தான் ஸ்டாண்டர்டு, அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் டேபிள். ஸ்டாண்டர்டுன்றது ப்ரொஃபஷனலாக ஆடக்கூடிய போர்டு, இது வந்து ஒரு பிகினர்ஸ்லாம் ஆடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி அதுக்கு தான் வந்து இந்த மீடியம் போர்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணமோ இவரை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணிங்களா ப்ரோ? ஸோ இவர் வந்து நிறைய சப்போர்ட்லாம் பண்ணுவார், வரவங்களாம் நீங்கள் வந்து ஜாலியாக வரலாம் ஓகேவா. இன்கேஸ் உங்களுக்கு எதுவுமே தெரிலனா கூட அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரில நான் வந்து சும்மா பார்க்குறேன் அப்படின்னா கூட இங்கே உட்காரத்துக்கு இடம்லாம் இருக்குது, இது வந்து ஸ்பாட் ஆஃப் தி பிளேஸ், ஸோ ஆடியன்ஸ்லாம் வந்து உட்காந்து ஜாலியாக பார்க்கலாம் விளையாடுறது. இந்த இடத்துல வந்து யாராவது நம்ம சென்னை பையன் சேனல் சொல்லிட்டு பேர் சொல்லிட்டு வரீங்களோ அவங்களாம் 10% டிஸ்கவுண்ட் இருக்குது, ஸோ வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மாதிரி கேம்லாம் இது நல்ல ஒரு மைண்ட் கேம், ப்ளஸ் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அங்கே விளையாடும்போது நீங்கள் வந்து ஒரு டீமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஜாலியாக விளையாடிட்டு சூப்பராக ஹாப்பியாக இருக்கலாம்.